ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பங்குனி உத்தரத்தன்று குல தெய்வ வழிபாடு செய்யலாமா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மாதங்களில் 12 மாதங்கள், தமிழ் மாதத்தில் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என்று 12 மாதங்கள் இருந்தால் கூட, இந்த பங்குனி மாதம் 12வது மாதமாக கடைசி மாதமாக தமிழ் வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது கடைசி மாதத்தில் வந்து, அதுவும் பங்குனி உத்தரத்தில் வந்து, இந்த உலகத்தில் வந்து அந்தரத்தில் தவிச்சுக்கிட்டு எந்த ஒரு வழியும் இல்லாமல், அதாவது அண்ட நிழலும் இல்லாமல், ஆதரிக்க ஜனமும் இல்லாமல், அனாதையாக கஷ்டப்படுகிற மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான பங்குனி உத்தரத்தன்று குலதெய்வ கோயில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அனாதையாக நிற்கிற உங்களை வந்து அனைவருக்குமே தெரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையுது பங்குனி உத்தரத்தில். அதே சமயம் வருட கழிவு மாதமாக, கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த வருட கழிவில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களும் தோஷங்களும் விலகக்கூடிய பாக்கியங்களும் அமையுது. நெஞ்சுக்கு நெய்ய நேயர்களே, குறையில்லாத மனிதரே இல்லை, ஆனால் குறைகளை குறைக்க தெரியாதவர் மனிதரே இல்லை என்ற நிலையை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.